இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1000 வருஷம் பழமையான ஒரு கோவில்னு கேட்டுப்பட்டிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 1000 வருஷமாக கட்டப்பட்ட ஒரு கோவில் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, 1000 வருஷமாக கட்டப்பட்ட கோவில் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அக்னி தலைமையில போற்றப்படுற திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவில் தாங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷமாக கட்டின ஒரு கோவில்னு சொல்லிட்டு அனைவராலும் வந்து போற்றப்படுதுங்க. ஏன்னா அந்த சிறப்பு உடையது தான் அந்த கோவில் வந்து சொல்லலாம். ஏன்னா 1000 நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு. முதல்ல வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியை தான் வந்து எழுந்தருளியிருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணு தான். அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற போட்டியில வந்து நம்மளுடைய சிவபெருமான் தீர்க்கறதுக்காக நடுவராக வந்து போறாரு. அப்போ அக்னி பிழம்பா எழுந்து நிற்கிறாரு. அப்போ மனம் குளிர்ந்து நம்மளுடைய சிவபெருமான் அங்கே மிக பெரிய மலையா வந்து உருவெடுக்கிறாரு. அப்போ விஷ்ணு பிரம்மாவை வந்து கேட்கிறாங்க, நீங்க லிங்க வடிவில் இவ்வளோ பெரிய மலையா உருவெடுத்திருக்கீங்க, நாங்க எப்படி இதை வந்து பூஜை செய்யுதுன்னு கேட்கக்குள்ள அதற்கு மனம் பிரிங்கி நம்மளுடைய சிவபெருமான் அங்க மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய மகிழ மரத்துக்குள்ள வந்து சுயம்பு மூர்த்தியை வந்து தோன்றியிருக்கிறாருங்க. அதன் பிறகு என்ன நடக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3ஆம் நூற்றாண்டுகள் மற்றும் 5ஆம் நூற்றாண்டுல வந்து பார்த்தீங்கன்னா இங்க திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சம்பந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே வந்து இங்க பதிகம் பாடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணாமலையுடைய புகழ் உலகம் எங்க வந்து பரவுது. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற கோவில் வந்து செங்கல் கோவிலாகவே இருந்திருக்கு. அதை தான் மக்களும் வழிபட்டிருக்காங்க. அதன் பிறகு சோழர்களுடைய ஆட்சி காலத்துல தாங்க முதலாம் ஆதித்ய சோழனால வந்து கருங்கல் கோவில் வந்து எடுக்கப்படுது. இங்க இருக்கக்கூடிய மூலவருக்கு அதன் பிறகு வந்து சோழ மன்னர்கள் வந்து மேலும் மேலும் வந்து இந்த கோவிலுக்கு தொண்டுகள் வந்து செஞ்சிருக்காங்க. இந்த கோவில் மிகவும் சிறப்பு பெற்றதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவர ராஜ்ய காலத்திலையும் கூப்பிரிஞ்சிங்கனால இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே இந்த கோவிலுக்கு பல தொண்டுகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. இந்த அத்தனை தகவல்களும் இந்த கோவில் இருந்து எடுத்த 119 கல்வெட்டுல தாங்க பொறிக்கப்பட்டிருக்கு. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான வந்து தன்னுடைய தந்தையாக வல்லால மகாராஜா வந்து தத்தெடுத்திருக்கிறாருங்க. காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வல்லால மகாராஜாக்கு மகன் வந்து கிடையாது. அதனால சிவபெருமானே தன்னுடைய மகனா நினைச்சு தன்னுடைய அனைத்து சொத்துக்களையும் வந்து திருவண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து எழுதி வச்சுட்டாருங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய தந்தையாகவே வந்து வல்லால மகாராஜா தத்தெடுத்ததா வந்து சொல்லப்படுதுங்க. இதன் காரணமாக அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு மாசி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மாசி மகத்துல நம்மளுடைய சிவபெருமான் வந்து வல்லால மகாராஜிக்கு திதி கொடுக்கறதா வந்து சொல்லப்படுது. இந்த நிகழ்வு வருஷம் வருஷம் இன்றளவில் நடந்துகிட்டு வந்தா சொல்லப்படுதுங்க. அக்னித்தலமான அதாவது பஞ்சபூத தலத்துல அக்னித்தலமான ஒரு சிவன் கோவிலான நம்மளுடைய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வந்து பாத்தீங்கன்னா 1000 வருஷமா கட்டப்பட்ட ஒரு கோவில்னு சொன்னா மிகவும் வந்து நம்மளுக்கு வந்து வியக்கத்தக்க ஒன்னாதாங்க இருக்கு.